வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோலேயே நம்ம வந்து ப்ரோனவுன்ஸ் ஐ, வி, யூ, ஹி, ஷீ, இட், தே, இந்த ப்ரோனவுன்ஸ் ஏழையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ப்ரோனவுன்ஸை வச்சு நான் எப்படி நிகழ்காலத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிகழ்காலங்கிறது நிகழ்ந்துகிட்டு இருக்கிற காலம், நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நான் எப்படி சொல்கிறது. இப்போ தமிழில் முதல்ல சொல்லி பார்ப்போம். நமக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும், இங்கிலீஷ் தெரிஞ்சிடும். அப்போ தமிழில் சொல்லி பார்ப்போம். இப்போ தமிழில் முதல்ல நிகழ்காலத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி வினைச்சொல் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். வினைச்சொல்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ பார், படி, எழுது, உட்கார், தூங்கு, இது எல்லாமே வினைச்சொல். இந்த வினைச்சொல்லுக்கு தான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க, வெர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வெர்ப். இதுக்கு ஏற்ற மாதிரி சீ, வாட்ச், சிட், ஸ்டாண்ட், ஈட், இந்த மாதிரி நிறைய வினை சொற்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள், இதை தமிழில் சொல்ல போகிறேன். நான் பார், நாங்கள் பார், அவன் பார், நீ பார், அவள் பார், அவர்கள் பார், அது பார், இப்படி சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இந்த வினைச்சொல்லோடு சேர்ந்து தமிழில் இந்த வினைச்சொல்லுக்கு பின்னாடி ஒரு வார்த்தையை சேர்க்குறோம். என்ன சேர்க்குறோம்? நான்னு வந்தால் பார்க்கிறேன், பார்க்கிறேன். நாங்கள்னு வந்தால் பார்க்கிறோம், பார்க்கிறோம். நீ அப்படின்னு வந்தால் பார்க்கிறாய், பார்க்கிறாய். நீங்கள்னு வந்தால் பார்க்கிறீர்கள், பார்க்கிறீர்கள். அவன் வந்தால் பார்க்கிறான், பார்க்கிறான். அவள் பார்க்கிறாள், பார்க்கிறாள். அவர்கள் பார்க்கிறார்கள், பார்க்கிறார்கள். அது பார்க்கிறது, பார்க்கிறது. இந்த பாரோடு சேர்ந்து அதுக்கு பின்னாடி கிரேன், கிரோம், கிறார்கள், கிரீர்கள், கிரான், கிராள், கிறது, இது எல்லாமே இங்கிலீஷ் தமிழில் சேர்க்குறோமா? அப்போ இதே மாதிரி இங்கிலீஷில் என்னங்க பண்ணணும் நிகழ்காலத்துக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸி, நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம். அப்படியே சொன்னால் போதும். ஐ, சி, வி, சி, யூ, சி, ஹி, ஹி, ஷி, இட், இந்த மூணுத்துக்கு மட்டும் வெர்போட எஸ் சேர்த்து சொல்லணும். சீன்னு இருந்தால் சீஸ் அப்படின்னு சொல்லணும். ஷி சீஸ், இட் சீஸ், தே சி, அவ்வளோதான். இது தெரிஞ்சால் நமக்கு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை நமக்கு சொல்ல முடியும். ஐ ரீட். இப்போ இந்த நிகழ்காலத்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த நிகழ்காலத்தை பொதுவாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ நான் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னா ஐ ரீட் நியூஸ் பேப்பர் ரெகுலர்லி, இல்லை ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி. இந்த மாதிரி எவ்ரிடே மார்னிங் ஐ கோ டு டெம்பிள், தினமும் காலையில் நான் கோயிலுக்கு போகிறேன். இந்த மாதிரி சாதாரணமாக என்னென்னலாம் வருமோ அதையெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த நிகழ்காலத்தை பயன்படுத்தலாம். அதில் இதை மட்டும் மறந்துடாதீங்க, எங்கெங்கெல்லாம் வந்து ஹீ ஷீ இட்டு வருதோ, அதாவது படற்கையில் ஒருமை எங்கெல்லாம் வருதோ, தூரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அந்த மாதிரியான சொல்லும்போது இப்போ சூரியன் கிழக்கே உதிக்கிறது அப்படின்னா சூரியன்கிறது அது, அப்போது சன் ரைஸ் இல்லை, சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், அப்படி எஸ் சேர்த்துக்கிடணும். சில இடத்துல இஎஸ் சேர்த்துக்கிடுற மாதிரி இருக்கும், சில இடத்துல ஐஇஎஸ் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ட்ரெயின் வந்தால் ட்ரை ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். எனிவே ஸ்போக்கன் இங்கிலீஷில் நமக்கு அதை பற்றின கவலை இல்லை, நம்ம சொல்லி பார்ப்போம். ஒரு எஸ்ஏ கூட சேர்த்துக்கிடுவோம். ஷோன்னு இருக்கா ஷோஸ், ரீடுன்னு இருக்கா ரீட்ஸ், ரைட்டுன்னு இருக்கா ரைட்ஸ், ஸ்பீக்குன்னு இருக்கா ஸ்பீக்ஸ், இப்படி சேர்த்துக்கிடுவோம். அப்போ ஐ, வி, யூ, தே, இந்த நாலு ப்ரோனவுனுக்கு வெர்ப் அப்படியே சொன்னால் போதும். ஹீ ஷீ இட், இந்த மூணுத்துக்கு வெர்போட எஸ் சேர்த்து சொன்னால் போதும், நமக்கு நிகழ்காலம் தெரியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நிகழ்காலத்தை எங்கே பயன்படுத்தணுங்கிறதும் தெரியும். இதுக்கு அடுத்த வீடியோவில் பாஸ்ட் டென்ஸ் எப்படி பயன்படுத்துறது, அது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.